அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான போராட்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் தொடர்ந்து நம்மை வந்து கொண்டே இருக்கிறது. தீங்கு நம்மை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கிறது. ஆபத்து நாம் அறியாத சூழ்நிலைகளிலே வந்து விடுகிறது. சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மருத்துவர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடு கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் உங்களோடு இருப்பதோடு மட்டுமல்ல, உங்களை கனப்படுத்துகிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன். ஆக அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்தி அவர் உயர்த்துவாராக. நாம் ஜெபிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் இயேசப்பா, தர்மியான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கனப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அடியேனும் ஜெபிக்கிறேன் அப்பா. இது செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.